ஏன்பா என்ன மதக கடையில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமா அறியாதவங்க. என் வயத்து பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டியா? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரௌசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா இந்த நெருப்பு. அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா பை சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ். மண்ணை போட்டு அனுப்பிச்சு அண்ணடா. தூக்கடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சல் உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா, மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்டே வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடிக்கு கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முகா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பாத்த உருப்படி ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறாரு. மொத்தத்தி தின்னு முடிச்சுட்டு அப்புறம் தான் முதலிரவா? அது இல்ல வள்ளி, முதலிரவு அன்னைக்கு ஏதோ பேசாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இத பார்த்தனா எல்லாம் மறந்து போச்சு. ஆமா, உனக்கு இப்படி வேர்க்குது? அது மத மதுல ஒரு ஆம்பளை கூட தனியா இருக்கல்ல, அதான் இப்படி வேர்க்குது. ஓஹோ, அப்படியா? இரு தொடச்சு விடுறேன். ஐயோ வேணாங்க, நானே தொடச்சுக்கிறேன். ஓஹோ, பொண்டாடி புருஷன் தொடங்க கூடாதுல்ல? ஆமா ஆமா. அது என்ன உனக்கு மட்டும் சிகப்பா வேர்க்குது? உங்க கண்ணு செவந்து இருக்குங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. கண்ணு செவந்திருக்கோ? ஆமா, விளக்கானுங்க. முதல்ல விளக்கு நினைக்கிறேன், அப்புறம் ஒண்ணு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கற்பனை சிக்கிச்சா சிக்கிச்சா. ஓ
கஞ்ச பைய பேஸ்ட் கூட இல்ல, பல்புடிய வாங்கி வச்சிருக்கான். எப்படி இவன் பெயிண்ட் ஒட்டிக்காம பிரிஞ்சு தனியா வந்தான்? அதுவே பெரிய அதிசயம். தங்கச்சி மூஞ்சில் இருக்கிற பெயிண்ட பாதி ஒத்தி இவனே எடுத்துட்டு வந்துட்டானே. மச்சான், என்ன பல் விளக்குறீங்களா? இல்ல பால் கறக்குறேன், பார்த்தா தெரியல. ஆடியே அப்பா, மாப்பிளை ஆகிட்டாலே மிடுக்குதா மிடுக்குதா. இந்த நீரியான கொட்டாய் விட்ட மாதிரி வாந்தியா எடுக்கிறான். செவப்பு கலர்ல ஆயில் வந்துகிட்டு இருக்கு. என்னங்க பாத்ரூம்ல இருந்து ஆயில் வந்துகிட்டு இருக்கு? பின்னால பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. விளையாடுவீங்க, சிவப்பு சிவப்பா வந்துகிட்டு இருக்கு. தங்கச்சி குளிக்குது மாப்பிள, சாயம் வெளுக்குது. தங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க? வேலைக்கார குட்டி வந்துருக்கு. நான் வேலைக்கார இல்ல, உங்க பொண்டாட்டி வள்ளிதான். ஆமா. ஐயோ 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 ஐயோ, மோசம் போயிட்டேனே மோசம் போயிட்டேனே. கருவண்டே கருவண்டே, உன் சிவப்பு உடம்பு என்னாச்சு? குளிச்சேனா? எல்லாம் போச்சு. இதுதான் என் அசல் நேரம். எங்க அண்ணா எனக்கு பெயிண்ட் அடிச்சு என்ன சோப்பா மாத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க. படுவா, ஏன்டா என் தங்கையை மிரட்டுற? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைனு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. இந்த கருப்பியை என் முன்னாடி ஏத்துக்கிற மாட்டேன். இத ஒரு சிகப்பு சொன்னா நான் ஏத்துக்க வேண்டாம். நீ ஏன் அந்த காலத்து கறி இன்ஜின் மாதிரி இருந்துட்டு இவ்வளவு நேரம் பேசுறது? இந்த கல்யாணம் செல்லவே செல்லாது. இது ஒரு கிரேம். கிரேமா? இத முதலமைச்சருக்கு முன்னால சொல்லிருக்கணும். முதலமைச்சர் ஆச்சா இல்லையா? ஏதோ சுமாராச்சு. சுமாரா டாய், ஒன்னா பண்ணி போடுவேன் டாய். ஆச்சா இல்லையா? ஆச்சுங்க. அப்புறம் என்ன, இவ பொண்டாட்டி தான் நீ புருஷன்தா, ஏத்துக்க? அதுக்கு இல்லங்க, நான் தான் கருப்பு. பொண்டாட்டி சிகப்பா இருந்தா பொறுக்கிற குழந்தைய சிகப்பா பொறுக்கட்டும்னு பார்த்தேன். அதுக்கு என்ன பண்றது? விதி சட்டியில் இருந்தா தான் அகப்பியில வரும். அவளும் கருப்பு, நீயும் கருப்பு. உங்களுக்கு பொறுக்கிற புள்ள பேய் மாதிரி. ஊராயா இது? என்ன ஊரியா இது? ஐயா வாங்க உட்காருங்க. மைசூர் பாக்கு இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிட மாதிரியா இருக்கு? வர்ற வழியிலேயே நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ? எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க? இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க ஐயா. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, தெற்கு திரு ராமசாமி கிட்ட சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடையே இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பச்சை துண்டு காசு என் கணக்குல எழுதிக்கண்ணே. என்னடா எவ்வளவு எடுத்தாலும் கணக்குல எழுதிக்க கணக்குல எழுதிக்கன்னா எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனை கை நாட்டு. இதெல்லாம் கொடுத்தான் அவன். இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் புழப்ப கெடுத்துருவேன். கோவிச்சுக்கிறாங்க. ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே அண்ணி, நீங்களே சொல்லுங்க, ஒரு ரூபாய்க்காக நம்ம நட்பை இழக்கலாமா? ஒரு ரூபாய்க்கு எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் குடுத்துருங்களே. ஏய் கரண்டில மூக்கு சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? போடி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். நாய் குறைச்ச மாதிரி குறைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. ஊரு ரொம்ப கெட்டு போச்சுன்னு. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்னே கல்ற மணிக்கு ரெண்டு பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபாய் கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்னே, கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை, முட்டிக்கால் ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆடு. ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சாதா டீ போடு. ஸ்பெஷாலிட்டி யாருக்கு? கூட வந்திருக்கிறவருக்கா? இல்லையா எனக்கு. ஆஹா, டேய் உடனே எனக்கு புரா. நீ வேற பூங்கடி பூங்கடி. எங்க அந்த புள்ள? இல்லையா? இல்ல, அது சந்தைக்கு போயிருக்கு, சாயங்காலம் தான் வரும். இல்ல உள்ள இருக்காங்க. அப்ப நாங்களும் சாயந்தரமே வந்து டீ குடிச்சுக்கிறோம். நீங்க சாயந்தரம் வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன? எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. டேய் புள்ளிடா, எப்ப கூட்டு வரணும் தெரியாது. போடா போடாடா போடாடா. அண்ணே ராசி நாளைக்கு வரும் நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு கந்து வட்டி நாய்க்கிற மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டு அடி செருப்பால. உங்களுக்கு செருப்பு இல்லையே, கடையில வாங்கிட்டு வந்தா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? வா பொண்ணுறங்க. வணக்கம. வணக்கம் எசக்கி. ஊர்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் எசக்கி. அப்ப பக்கடா? வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பன்னா? வேண்டாம் எசக்கி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. மூணே மூணு டீ போடு போதும். என்னடா சொன்ன? மூணே மூணு டீ போடு போதும்னு. டேய் எந்திரடா எந்திரடா.
ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கு இல்ல, உனக்கு எல்லாம் எடுக்கிற மாமன் மச்சான். டேய், எவன்டா இவன் தங்கச்சியை கட்டுறாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க. இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வாங்க மாமியா, வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சிருச்சு, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நினைச்சுதான பெரியவர, வாங்க விட்டு போற உறவு முறை எல்லாம் பரவாயில்லையே. நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா கன்சாமி, வரல பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. பெரியா தனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா எங்க ஆத்தா அப்ப அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுறீங்க. வாங்கனே பாசத்து பொங்கி வழியில அதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? சாமி அப்பன் வாங்க, சாமி அப்பர் வாங்க, உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிற நீ எடுத்தீங்கிற போடி உள்ள எசைக்கு முத்து, ரெண்டு பெசல் டீ போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா? எவனோ எசுக்கு பெசுக்கா இன்னைக்கு மாட்டிட்டான் போட்டுருக்கு. நேரம்டா பேசாத. இது என்ன பண்ணா பின்ன மாங்காயா பெசல் பண்ணுன்னு சொல்றாங்களே. சரி அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, அதை விடு. என்ன மொத்தம் இலை வச்சு பழைய பாக்கி சேர்த்து சொல்லு. பழைய பாக்கியா? பழசு ஒரு மூணே முக்காலு, இப்போ இது ஒரு மூணே முக்காலு, ரெண்டு சேர்த்து கரெக்டா அஞ்சு ரூபாய் கொடு. ஏ தப்பிட்ட, இந்த எசைக்கு முத்து டீ போடுறது வேணா முன்ன பண்ணி எடுக்கலாம், ஆனா கணக்குல சூற புள்ளிடா. அதான உன் கடைக்கு வர. சாமி அப்பர் ஒரு பத்து ரூபா கொடுங்க. எதுக்கு பண்ணுது? நீ இல்ல அல்வா சாப்பிட்டு இல்ல குடியா? என்னையா பத்து ரூபா கேட்ட? இதை கொடுக்குற? இதான் பத்து ரூபா? இதான் பத்து ரூபாயா? எசைக்கு இது பத்து ரூபாய் பாரு. யாரா சொன்னது? இது ஏழு ரூபாடா? ஏமாத்திட்டானே. சரி அஞ்சு ரூபாய் பாக்கி எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபாய் தரேன். ரெண்டு ரூபாய் கொடுக்க போறியா? இவர் யாரு? பிச்சைக்காரன் நினைச்சா? ஆமா டிராக்டர்மா டிரைவரியா? இந்த பிஸ்கட் காசு எல்லாம் வாங்க மாட்டாரு, அதை நீங்க வச்சுக்க. சாமியப்பர் போகலாமா? நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்துடுறேன். அந்த பிச்சை காசை கொடு. இந்த பிஸ்கட் காசு எல்லாம் உனக்கு வேண்டாம், நாளைக்கு வந்து ஏதாவது மேஞ்சிட்டு போ. வந்த வரைக்கும் முன்னாடிக்கு வந்துடும். டிரைவர் வண்டி இருப்பாட்டு. டிரைவர் நீ மட்டும் இறங்கி போறிய, என்ன உங்க அப்பா வந்து இறக்கி விடுவான். மாசம் சொலைய முன்னூறு ரூபாய் சம்பளம் வாங்குறிய, வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்ன ஏத்தி விடணும், என்ன இறக்கி விடணும். டிரைவர் பின்னாடி வையா. வாங்க நாயக்கரே. என்ன வண்டி எல்லாம் அமுக்கப்படுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா? எங்க தாத்தா ரெட்ட குதிரை பூட்டின சாரட்டி வண்டி வச்சிருந்தாரு, எங்க அப்பா ரெட்ட மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு, உங்க அப்ப மாடு முட்டியே செத்தா. எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா? கண்டு இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கறாங்க? ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்து தான் எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்குனது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா? சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். You move. பல
நான் ஜெயிலுக்கு போறமா, ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லல. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியா சொல்லிட்டு போறீங்க? நீங்க ஜெயில வார்டனா இருக்கிறது சரி, அதுக்காக இப்படியா டியூட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்கப்பா. சென்டிமெண்டா அப்பா, நம்ம மேலவீதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம், ரொம்ப சக்தி உள்ளவராம், நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடு கிராடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை துறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, கொப்ப இந்த நாட்டை உணர்ந்தவன் அளவோட பெத்திருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி, நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கோப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியது இல்ல, அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், நீ அங்கேயே சாமி கும்பிட்டு. சரி, நான் வரேன் சாமி. இதையே போட்டுருங்க. என்ன அவனை வீட்டுக்கு விடு, மரம் வைங்கடானா, மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா உற்றுவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயில கட்டி மரத்தடியில சின்ன உண்டியல வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல நைனாவும் சாப்பிட்டுருக்காரு, அவரே பிடிங்க. உண்டியல் வச்சு நீங்களா? அடா பாவி பிள்ளையாடா, நீ எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா? ஐயா சில்லறை வேண்டாம், சும்மா தொட்டு பார்த்தேன். உண்மையிலேயே பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா அம்மா ஸ்டாப் இட். இவ்ளோ பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. ஏய் கொணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு. உண்டியல், கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி, இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது
உன்னேற மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ண சொன்னது கள்ளு பானை மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? ரெண்டு பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டேமே. கவலைப்படாதீங்க, இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். ஒரு ஜெயிலு, குறுக்க நாலஞ்சு கம்பி, உனக்கு காவல் காக்க ரெண்டு போலீஸ், 800 ₹800 சம்பளம், கட்டுப்படி ஆக மாட்டா சர்க்காருக்கு. எந்த ஊர்ரா? ஊர் பேரையே கெடுத்திருக்கான். கோயமுத்தூர்ல பிறந்துட்டு எட்டனா வாட அடிக்கிறது, 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் புடிச்சவன. நீங்க என்ன செஞ்சிட்டு உள்ள வந்தீங்க? சிவங்கோயில் லிங்கத்தை திருடிட்டு ஜம்ப் பண்ணி சிவரேறு குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது. அது இவர் தான். இவர் பேரு ஜம்ப் லிங்கம். எத்தனை மாசம்? 9 மாசம். உங்க சம்சாரத்துக்கு கேக்கல, உங்களுக்கு கேக்குறேன். எனக்கும் 9 மாசம் தான். மாச கணக்குல ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்னா வருஷ கணக்குல ஜெயில இருந்திருக்காங்க. இந்த ஒண்ணு வருது பாத்தியா, மூங்கி தப்பில ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு. ஏண்டா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறோம், இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு. எலும்ப எண்ணிடுவேன். எங்க எண்ணுங்க பாக்கலாம். எலும்ப எண்ணுங்க, நாங்க கம்பி என்றோம். இருக்கிறது 7 கம்பி, அது எத்தனை நாளை கிட்ட என்றது? ஏண்டா பல்லு வலியா? நீங்க அருகு குழுந்துனே கிள்ளி வாயில போட்டுக்க. வாயில எவனோ அடுப்பத்த வச்சிருக்கான். வாடன் சார், இவர் உடல் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்ன 8 நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவுல அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களோ? விலகிய யாரையாவது புல்லு புடுங்க சொன்னா கிணறு தோன்றது. ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுற. ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பாக்க வேண்டியதானே? செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போட்டாருங்க. கொலையாளிய புடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்க தாங்க இருக்காரு. இங்க என்ன, எனக்கு தெரியாம யாருறாவே? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல இழுக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். உன்ன மாதிரி உதவாக்கிறங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க.